வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. நாம் அடிக்கடி சில வார்த்தைகளை நம் காதுகளில் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த வார்த்தைக்கு பின்னால் என்ன கதை இருக்கிறது என்பது நாம் அறிவதில்லை. அப்படித்தான் அடிக்கடி அனைவருக்குமே தெரிந்த ஒரு வார்த்தை இன்சுலின். இந்த வார்த்தை எப்படி உருவானது, இன்சுலின் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அதன் பின்னால் இருக்கக்கூடிய கதைகள் என்ன, அதன் பின்னால் இருக்கக்கூடிய வழிகள் என்ன, இவைகளை குறித்த ஒரு தேடல்தான் இந்த காணொளி. மனதை தொட்ட சில விடயங்களை பகிர்ந்து கொள்வது ஒரு ரம்மியமான களமாக இருக்கும். சிறு வயதில் நாம் பார்க்கின்ற பொழுது, நம்மளுடைய வளர்ச்சி காலகட்டங்களில், அதாவது சின்ன குழந்தையாக இருக்கின்ற பொழுது, திண்ணைகளில் உட்கார்ந்திருக்கக்கூடிய பாட்டியின் மடியில் படுத்து கிடந்து நாம் கதைகளை கேட்டிருக்கிறோம். அவர்கள் பல கதைகளை சொல்லியிருக்கின்றார்கள். ஊர் மாடான் கதை, இசக்கியம்மன் கதை போன்ற பல கதைகளை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த கதைகள் எல்லாம் நம் மனதுக்குள் ஆழ பதிந்தது என்பதை விட, கதை கேட்டு அந்த கதையின் நற்கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் தமிழ் சமூகம் இருந்தது என்பதுதான் அதன் உள்ளர்த்தம். தற்பொழுது கூட நாம் பல விஷயங்கள், இந்த உலகத்திலே பல விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அப்படி பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான் இன்சுலின் என்கின்ற ஒரு வார்த்தையும். இந்த இன்சுலின் என்கின்ற அந்த வார்த்தையால் உயிர் வாழக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் உடலிலே இன்சுலின் குறைவுபடுகின்ற பொழுது அவர்கள் அந்த உடலிலே இன்சுலின் ஏற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அந்த சர்க்கரை நோயிலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறது என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த இன்சுலின் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, எதற்காக இன்சுலின் உபயோகப்படுத்தப்படுகிறார்கள், இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது நடந்த துயரமான நிகழ்வுகள், இவைகளை குறித்து இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம். என்னடா தமிழ் தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து பேசி கொண்டிருந்தவன் திடீரென்று இன்சுலினை குறித்து பேச ஆரம்பித்து விட்டானே என்று உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு எழும்பலாம். ஒரு மனதில் திடீரென்று ஒரு தேடல் ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு ரம்மியமான அல்லது சுவைபட கதைகள் சில நம் மனதிற்குள் வந்து சீண்டலை ஏற்படுத்தும். அப்படி சீண்டலை ஏற்படுத்திய சில கதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. அப்படித்தான் இந்த இன்சுலின் கதையும். இன்சுலின் என்கின்றதற்கு லத்தீன் மொழியில் இன்சுலா என்கின்ற தீவு, ஒரு குட்டி தீவு என்பதாகத்தான் குறிக்கப்படுகிறது. இன்சுலின் ஒரு புரதம், அதோ புரதம். இந்த புரதத்திற்குள் 56 கனிம வகைகள் உள்ளடக்கியதாக இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த இன்சுலின் எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது என்கின்ற கேள்வி எழும்புகின்ற பொழுது, அதற்கான ஆய்வுக்குள் செல்கின்ற பொழுது, 1912 தான் இன்சுலின் கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டதாக அந்த ஆய்வுகளை குறித்த தகவல்களில் நம்மால் அறிய முடிகிறது. இன்சுலின் 2 ஏற்படுகிறது என்று சொல்கிறார். ஒன்று மனித இனம், இன்னொன்று மனித இனத்தைப் போல நாய்களுக்கும் இன்சுலின் குறைபாடுகளினால் சர்க்கரை நோய் ஏற்படுகிறது என்று ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அப்படி கண்டுபிடிக்கின்ற பொழுது இந்த இன்சுலின் குறைபாடுகளினால் எப்படி இந்த சர்க்கரை நோய் என்கின்ற நோய் உருவாகிறது என்பதை அவர்கள் ஆய்வு செய்ய முயற்சிக்கின்றார்கள். அப்படித்தான் இந்த மனிதனுடைய உடம்பில் குளுக்கோஸ் போன்ற அந்த மூலக்கூறுகள் ஒரு சராசரி விகிதத்தில் இருப்பதற்கு ஏதாவது ஒரு உறுப்பு அதற்கு உதவ வேண்டும். எனவே அது எந்த உறுப்பு என்று கண்டுபிடிக்கிறார்கள். அப்பொழுதுதான் கணையத்துடைய வேலை அவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. பேங்கிரியாஸ் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். இந்த கணையத்தில் இருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் என்கின்ற ஒரு வேதிப்பொருள் மனிதனுடைய உடலில் குளுக்கோஸுடைய அளவையும் அது குறைபடாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையும் இந்த கணையம் எடுத்திருக்கிறது. கணையத்தில் இருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் என்று கண்டுபிடிக்கிறார்கள். இந்த இன்சுலின் எப்படி அவர்கள் இந்த கணைய என்கின்ற ஒரு உறுப்பிலிருந்துதான் இன்சுலின் சுரக்கப்படுகிறது என்பதை கண்டுபிடிக்கிறார்கள் என்றால், உயிர் உள்ள நாயை எடுக்கிறார்கள். ஏனென்றால் நாய்க்கும் மனிதரை போல சர்க்கரை நோய் ஏற்படும் என்பது அவர்களுடைய ஆய்வின் கண்டுபிடிப்பு. எனவே உயிரோடு நாயை எடுத்து அந்த கணையத்தை உயிருடனே அவர்கள் வெளியே எடுத்து கணையத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை எடுத்து அதிலிருந்து பிரிக்கக்கூடிய வேதிப்பொருட்களை எடுத்து அந்த வேதிப்பொருளை இன்சுலினால் பாதிக்கப்பட்ட இன்னொரு நாய்க்கு செலுத்துகிறார்கள். அப்படி செலுத்துகின்ற பொழுது அந்த நாய் ஒவ்வாமையில் மரணத்தை தழுவி விடுகிறது. இது ஒரு முதல் முயற்சியாக இருக்கிறது. எனவே தொடர்ச்சியான தோல்விகள் வந்து கொண்டிருக்கின்றன.
இதற்காக பல ஆயிரக்கணக்கான நாய்களுடைய கணையம் உயிருடனே நாய்களிடமிருந்து பறித்து எடுக்கப்படுகிறது. அந்த நாய்களின் ஓலங்கள் ஒருபுறம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆய்வுகளின் முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதன் பின்பு ஒரு காலகட்டத்திற்கு பின்பு பேண்டிங் என்கின்ற ஒரு ஆய்வாளர், இந்த கனடா நாட்டை சேர்ந்தவர், இவர் இந்த நாயிலிருந்து அந்த இன்சுலின் திரவத்தை அவர் பேர் தனித்து எடுக்கக்கூடிய ஒரு முறைமையை கண்டுபிடிக்கின்றார். அதன்படி எடுத்து ஒரு நாய்க்கு செலுத்தப்படுகிறது. அதாவது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நாய்க்கு செலுத்தப்படுகிறது. அந்த நாய் 12 நாட்கள் உயிருடன் இருந்து மரணத்தை தழுவுகிறது. அப்படி என்றால் இந்த இன்சுலின் என்கின்ற வேதிப்பொருள் சர்க்கரை அளவை குறைப்பதற்கான ஒரு மூலக்கூறாக உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த நாய் மரணமடைந்து விட்டது என்பது உறுதி செய்யப்பட்டாலும் 12 நாட்கள் அந்த நாய் வாழ்ந்ததற்கு இந்த இன்சுலின் மூலக்கூறு தான் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. எனவே அதன் பின்பு ஆய்வாளர்கள் முயற்சிகளை எடுக்கிறார்கள். இந்த முயற்சிகளில் இதை எப்படி மனிதர்களுக்கு செலுத்துவது என்கின்ற ஒரு கேள்வி எழுப்புகிறது. அந்த கேள்வி எழுப்புகின்ற பொழுதுதான் கனடா நாட்டில் ஒரு சிறுவன் ஒருவன், 14 வயது சிறுவன், அவன் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டு கோமா நிலையில் இருக்கிறான். அவன் உயிர் பிழைப்பானா பிழைக்க மாட்டானா என்பதுதான் கேள்விக்குறி. எனவே ஆய்வாளர்கள் அந்த சிறுவனுடைய தந்தையாரை சந்திக்கின்றார்கள். சந்தித்து, உங்களுடைய குழந்தைக்கு சர்க்கரை நோய் இருக்கின்றது, நாங்கள் ஒரு திரவத்தை எடுத்திருக்கிறோம் நாயின் கணையத்தில் இருந்து, இந்த திரவத்தை உங்களுடைய மகனுடைய உடலில் செலுத்தினால் இன்சுலின் அளவு சீர்பட வாய்ப்பிருக்கிறது, அதனால் சர்க்கரை நோயிலிருந்து அவன் விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஒருவேளை அது வெற்றி பெறவில்லை என்றால் உங்கள் மகன் மரணத்தை கூட தழுவிவிடலாம் என்று குறிப்பிடுகிறார்கள். கோமா நிலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகன் ஒரு ஆய்வுக்கு உபயோகப்பட்டு ஒருவேளை பிழைத்துக் கொள்ளலாம், அல்லது அவன் உயிர் மரணத்தை கூட தழுவிவிடலாம், எதுவாக இருந்தாலும் நல்லது நடக்கட்டும் என்று அந்த சிறுவனுடைய தந்தை அந்த விஞ்ஞானிகளுக்கு ஒப்புதல் அளிக்கிறார். எனவே விஞ்ஞானிகள் எடுத்து வந்த அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த அமிலம் குழு குழுவென்று ஒரு பழுப்பு நிறத்தில் தான் இருக்கிறது. அப்பொழுது வியந்து பார்க்கிறார்கள், இதை செலுத்தி அந்த சிறுவனை எப்படி காப்பாற்ற முடியும் என்று. ஆயினும் அவன் கோமா நிலையில் இருக்கிறான், அவன் மரணத்திற்கு முன்பு ஒரு பரிசோதனைக்கு உபயோகப்படட்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தான் அவருடைய குடும்பத்தினர் அதற்கு ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த பேண்டிங் என்கின்றவர் அந்த திரவத்தை அந்த சிறுவனுடைய உடலிலே அவர் செலுத்துகிறார். செலுத்தி சில ஒரு நாள் கழிகின்ற பொழுது அவனுடைய சர்க்கரை அளவு குறைய தொடங்குகிறது. ஆனால் அவனுடைய உடலிலே ஒவ்வாமை ஏற்பட்டு அவன் உடலெல்லாம் வீக்கம் காண தொடங்கி விடுகிறது. உடலிலே பருக்களும் அவனுடைய உடலிலே எரிச்சல்களும் ஏற்பட ஆரம்பிக்கின்றன. எனவே இந்த இன்சுலின் அவனுடைய உடலுக்கு, நாயிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த இன்சுலின் திரவம் அவனுடைய உடலுக்குள் ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறார்கள். உடனடியாக அந்த இன்சுலின் இருக்கக்கூடிய ஒவ்வாமை மூலக்கூறுகளை நீக்குவதற்கான முயற்சியை இன்னொரு மருத்துவரிடம் கொடுத்து அதற்கான மூலக்கூறுகளை பிரித்தெடுக்கக்கூடிய விடயங்களை செய்கிறார்கள். அப்படி பிரித்தெடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த சிறுவனுக்கு அளிக்கப்பட்ட இன்சுலின் அளவினால் அவனுடைய உடல் முன்னேற்றம் காண்கிறது என்று கண்டுபிடிக்கிறார்கள். எனவே அதன் 12 நாட்கள் அல்லது 13 நாட்கள் கழியவிட்டு மீண்டும் அந்த ஒவ்வாமை மூலக்கூறுகள் இருக்கக்கூடிய அனைத்தையும் நீக்கிவிட்டு மிக தூய்மையான இன்சுலினை அந்த சிறுவனுக்கு செலுத்துகிறார்கள். அது அந்த சிறுவனுடைய உடலிலே அது செயல்பட தொடங்குகிறது. எனவே சிறுவனுடைய உடலில் இருந்த அந்த அதாவது சர்க்கரை அளவு மிக மிக குறைந்து ஒரு நார்மலான நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலை எட்டுகிறது. இதுதான் முதன் முதலாக மனிதனுடைய உடலில் இன்சுலினை செலுத்தி அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் அதாவது சர்க்கரை அளவை ஒரு சீராக வைக்கக்கூடிய நிலைமையில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து அந்த முயற்சியில் வெற்றி பெறுகிறார்கள். இந்த சிறுவனுடைய உடலில் முன்னேற்றம் காண்கிறது என்கின்ற செய்தியும், சர்க்கரை நோய்க்கு மருந்து கண்டுபிடித்து விட்டார்கள் என்கின்ற செய்தியும் பரவலாக பேசப்படுகிறது. 1930 ஜூலை திங்கள் 30 தேதி என்று தான் இந்த இன்சுலின் மனிதனுடைய உடலில் செலுத்தப்பட்டது. இது பல நாடுகளுக்கும் தெரிய ஆரம்பித்தவுடன் கனடா நாட்டை நோக்கி அமெரிக்கா நாட்டை சார்ந்த பலர் செல்ல ஆரம்பித்தார்கள். அதன் பின்பு இன்சுலின் உருவாக்கத்தையும் இன்சுலின் சர்க்கரை நோய்க்கு மருந்து என்கின்ற விடயத்தையும்
மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை அந்த விஞ்ஞானிகள் முன்னெடுத்து வைத்தார்கள். இன்று உலகத்தில் சர்க்கரை நோய் பரவலாகவே பலரை ஆட்டிவித்துக் கொண்டிருக்கின்றன. அவர்களை பாதுகாக்கும் ஒரு மூலக்கூறாக இன்சுலின் செயல்படுகிறது என்றால் இன்சுலின் பின்னால் இவ்வளவு கதைகள் இருந்திருக்கிறது என்பதுதான் வியப்பான செய்தி. இன்று கூட பல நாய்களின் இரத்தங்களினால் மனிதனுடைய உடலில் சர்க்கரை நோயின் அளவுகள் குறைக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது என்பதும் மறுப்பதற்கு இல்லாத ஒரு வரலாறாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. நன்றியுடன் இன்பார்.